அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் முருங்கை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முருங்கை வெட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி மல்லி, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வறுக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து அப்படியே தோலோடையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இது மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு வந்து முன்னையே வேக வச்சுட்டேன், பெருங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து முழுசு முழுசாக போடுறதுனால கொஞ்சம் பொரியும், அதனால் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா முழுசாக போடுறதுனால எண்ணெயெல்லாம் தெறிக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். இந்த சாம்பார்லலாம் வெங்காயம் போட்டோன்னா எப்படி மணக்குமோ அந்த மணம் வந்து இதில் வரும். அப்படி வரும்போது வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்க்கும்போது தான் அந்த நம்ம கல்யாண சாம்பார்லாம் எப்படி டேஸ்ட் வருதோ, மணம் வருதோ அதே மாதிரி இதுலேயும் வரும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து நான் இந்த மாதிரி இந்த சைஸில் நறுக்கியிருக்கிறேன், ஒரு 1.5 இன்ச் பக்கம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அந்த ஜாரில் உள்ளதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்துவிடுங்க. கலந்துட்டுட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி வந்து முன்ன பருப்புலேயே போட்டு வேக வச்சிட்டோம், அதனால் வந்து சாம்பார் பொடி மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்து மூடி வேக வைக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் சாம்பார் பொடியும் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே எல்லாம் உப்பு சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். அதை மாதிரி சேர்க்கும்போது முருங்கைக்காய் வந்து நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அதே மாதிரி பருப்புலேயும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கடையக்கூடாது. தக்காளியெல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் உள்ளதெல்லாம் கலந்து ஊற்றிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது மாதிரி வேக விடும்போது வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். காயும் மணமாக இருக்கும். நம்ம குழம்பு கொதிக்கும் போதே சாம்பார் வந்து கமகமன் வாசனையாக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வெந்துருச்சுன்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா குழம்பு வந்து சுண்டி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் புளி வேணால் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இறக்கிக்கலாம். நான் புளி எதுவும் சேர்க்கலை, வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முருங்கைக்காவும் வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கமகமன்னு வீடே மணக்கும். இந்த சாம்பார் சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.